நம்ம பார்க்க போற படம் ராக்கி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனேவே படத்து மேல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாச்சு அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாராவினுடைய ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுவுமே இந்த படத்தின் மேல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாச்சு அண்ட் இந்த படத்தினுடைய ஒன் லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழிவாங்க நினைக்கிற ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு வயலண்டான ஸ்டோரி தான் இந்த ராக்கி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கின்ற கேரக்டர் மணிமாறன் கிட்டே வந்துட்டு அடியாலாக வேலை இருக்காரு அண்ட் ஒரு சின்ன பிரச்சினையினால் மணிமாறனோட பையனுக்கும் ராக்கிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன கிளாஷ் நடக்குது அதுக்கு பழி வாங்குறதுக்காக மணிமாறனோட பையன் ராக்கியோட அம்மாவை வந்துட்டு கொலை பண்ணிடுறாரு ஸோ தன்னோட அம்மாவை கொலை பண்ணதுனால ராக்கியும் வந்து மணிமாறனோட பையனை வந்து கொலை பண்ணிடுறாரு ஸோ தன்னோட பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் வந்து ராக்கியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு கொலை பண்ணதுனால ராக்கி வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கழித்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்ட பிறகு தன்னோட ரிவெஞ்ச மணிமாறன் மறுபடியும் ராக்கி மேல வந்துட்டு எடுக்க பாக்குறாரு அந்த டைம்ல ராக்கியோட லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது நடக்குது தான் இந்த படத்தோட கதை சோ இந்த படத்துல ராக்கி அப்படிங்கிற கேரக்டர்ல வசந்த் ரவி நடிச்சிருக்காரு மணிமாறன் பாரதி ராஜா நடிச்சிருக்காரு தரமணி படத்தை பொறுத்த வரைக்கும் வசந்த் ரவி பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்பாவியான ஒரு குழந்தைத்தனமான ஃபேஸ் இருக்கும் பட் இந்த படத்தில துரவுட் த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வைலன்ட்டான ஒரு கேரக்டரோடவே இருப்பார் ஸோ அதனால எந்த இடங்கள்லையுமே தரமணியோட வசந்த் ரவி நமக்கு இந்த படத்துல வந்து ரிசம்பிள் ஆகவே மாட்டார் அதே மாதிரி

ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு உணர்வை வந்துட்டு அங்கங்கே கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு நமக்கு பட் இந்த படத்தில் வந்து நிறைய வைலன்ஸ் இருக்குது பட் அந்த வைலன்ஸ் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வைலன்ஸ் இருக்குன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் பிளாட் வந்து பின்னாடி இருக்கணும் அப்படி ஒரு பிளாட் அவங்க கொடுத்துருக்காங்க அம்மா சென்டிமெண்ட்டை தங்கச்சி சென்டிமெண்ட் கொடுத்துருந்தாலும் அது நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை அதனால இந்த வைலன்ஸ் வந்து ஏதோ தனியாக தெரியுது இந்த ராக்கி படம் நிறைய இடங்களில் வந்து கைதி படத்தை ரெசம்பிள் பண்ணுது படத்தில் நிறைய இடத்துல எமோஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது இதெல்லாம் ட்ராபேக்காக இருந்தாலும் படத்தினுடைய சவுண்ட்ஸ் லைட் அப்புறம் ரிச்சான ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமான மூவியை ஒரு டிஃப்ரெண்டான மூவியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற தாட் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் தர்பு காஷிவாவோட மியூசிக் ஆகட்டும் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட சினிமோகிராஃபி ஆகட்டும் ரெண்டுமே வந்து படத்தை ஒரு வேறு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்துட்டு நிறைய வயலன்ஸ் இருக்குன்னு நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல ஸோ எங்களுக்கு வந்து விக் மாதிரி ஒரு வயலண்டான மூவி பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ராக்கி படத்தை பார்க்கலாம்